ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ஜூக் பேக் ஹால் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஜூக் பிராண்ட்ல இருந்து சில ஹேண்ட் பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ், அப்புறம் வாலெட் இந்த மாதிரி வந்து மிக்சடான ப்ராடக்ட் தான் பார்க்க போறீங்க. பட் எல்லாமே வந்து ஜூக்ல இருந்து. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்க ஏதாவது ஒரு பேக் பிராண்டட் பேக் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஜூக் பேக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜூக்குக்கு டெடிக்கேட்டடான இந்த மாதிரி ஹால்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் வந்து வாங்கினோடனே பண்ணுறதோட ஆஃப்டர் ஒரு 1 இயருக்கு அப்புறம் கூட சில பேக்ஸ் வச்சு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அது எப்படி இருக்குது, வேர்த்தா இந்த ப்ரைஸ்க்கு அந்த மாதிரிலாம். ஸோ இது அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 3rd வீடியோன்னு நினைக்கிறேன், டெடிக்கேட்டடாக பண்ணுற 3rd வீடியோ. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பேக்ஸோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா பேக்ஸோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இப்போ ப்ரைம் டே சேல் வந்து 20 to 21st வந்து லைவில் இருக்க போது 1500+ டாப் பிராண்ட் ப்ராடக்ட்டுக்கு 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். அண்ட் 4 lakhs+ ஸ்டைல்ஸ் இருக்கு. அண்ட் ப்ரைம் மெம்பருக்கு ஃப்ரீ டெலிவரி கூட இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து ஹேண்ட் பேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பேட்டர்னில் என்னோட 2வது பேக்கு. பட் இந்த பிரிண்ட்ஸ் மட்டும் வேற. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது வேற பேட்டர்ன், இப்போ இது வேற பேட்டர்ன். இது வந்து ரொம்ப ஹேண்டியாக சிம்பிளாக, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஷோல்டரில் போட பிடிக்காதவங்களுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி கையில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் அடுத்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு ஜிப் இருக்கு, ஏதாவது காயினு மணிலாம் வச்சுக்கிற மாதிரி. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்கும். ஸோ இப்போ நான் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்து வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பொறுத்த வரைக்கும் ஒரு 2-in-1 பேக் தான். இப்போ நிறைய நம்ம ஸ்லிங் பேக்லாம் வாங்கினா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிளாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லிங்ஸ் வந்து பெரிய லாங் ஸ்லிங்காக இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் இதில் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஜூக்லேயே வாங்கினா இன்னொரு ஸ்லிங் பேக் இருக்குது, அதாவது லாங்காக போடுற ஸ்லிங் பேக்கு. ஸோ அதோட ஸ்லிங்கை கூட வந்து நான் இதில் அட்டாச் பண்ணி கொஞ்சம் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது லாங்காக யூஸ் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால நான் ஷார்ட்டாகவே யூஸ் பண்ணிப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் பேக்கு, இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஜிப் இருக்கும். இது குட்டியான பேக் தான். நான் மோஸ்ட்லி ஸ்லிங் பேக் ப்ரிஃபர் பண்ணுவேன் வெளியெல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா நம்ம வேற என்ன பெருசாக கேரி பண்ணிக்க போகிறோம், ஏதாவது மொபைலு. ஸோ காசெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனதே இல்லை இது வரைக்கும். மோஸ்ட்லி மொபைல் ஏர்பாட்ஸ் தான். ஸோ அதுக்கு இது போதுமானதாக இருக்கும். உள்ளே இந்த மாதிரி ஸ்பேசஸாக தான் இருக்கும், ஓகேவாக இருக்கும், சிம்பிளாக. அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி ஜிப்பர் பவுச்சே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன் சூஸ் பண்ணிக்கேன். பட் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டைம் வந்து பெருசாக இது வெயிட் வச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. பட் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் கலண்டுருச்சு. அதை வந்து அந்த பின்னோடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். அது மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பேக் தான். ஜூக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து இப்போ நிறைய சேல்லாம் 899, 699 போடுறாங்க. பட் நான் வாங்கின சில பேக்கே 1500 வாங்கின பேக்கே பார்த்தீங்கன்னா இப்போ 699, 899 இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம வேர்த்தாக தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதாவது 1500 செம வேர்த்தாக தான் இருக்குது. இப்போ அதே பேக்கே பார்த்தீங்கன்னா 699 கிடைக்குது. ஸோ அப்போ அது கண்டிப்பாக வேர்த்தாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பா ஷேப் இருக்க மாதிரி லாங் ஸ்லிங் பேக்கு. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பர் போச்சுரும். இது நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக உங்களுக்கு தெரியுதா, இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய பேக்கு அந்த ஸ்லிங்கோட கம்பேர் பண்ணும்போது. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சைட் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலே கேரி பண்ணலாம். நான் இங்கேயும் யூஸ் பண்ணிட்டு ஏதோ உள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் ஒரு உள்ள ஒரு ஜிப்பும் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராப்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன். பட் எனக்கு வந்து ஃபுல் லென்த்தில் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ஃபுல் லென்த்தில் வாங்கியிருப்பேன். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 2021 வாங்கின ஒரு ப்ராடக்ட் இந்த வாலெட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூக்கோட கொலாபரேட் பண்ணும்போது அவங்க சென்ட் பண்ணது. ஜூக் வந்து அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பிரிண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான பிரிண்ட்டு. அதனால் இதுலேயே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டோட் பேக் இருக்குது, ஹேண்ட் பேக் இருக்குது, இந்த வாலெட் கூட இருக்குது. ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணது. ஸோ வந்து மணியெல்லாம் எதுவும் இருக்காது. பட் இந்த வாலெட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நிறைய கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கும், காயின் பவுச் இருக்கும், இந்த சைட் காயின் பவுச்சு, இன்னும் நம்ம விசிட்டிங் கார்ட்ஸ் வைக்கிற மாதிரி, மணி வைக்கிற மாதிரி. இது செம்ம ஸ்டடியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேக் சைடு ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாக இந்த ஜிப் வந்து லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி. இது செம்ம என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் இந்த வாலெட்டு. இது வந்து அப்போ 1500 இருந்தது. பட் இப்போலாம் 700 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் ஜூக்கில் இருந்தே. அண்ட் நிறைய பிரிண்ட்ஸ் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது செம்ம வேர்த்து தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு வாலெட் பர்சனாக இருந்தால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசென்ட்லி லான்ச்சு ஆஃபீஸ் வேர் பேக்கு. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் லேப்டாப், சார்ஜர் எல்லாமே கேரி பண்ணிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினி குடோன் மாதிரி நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர், மேக்கப்பு, லேப்டாப், சார்ஜர்ன்ட்டு. இதில் நிறைய பவுச்சஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது, இங்கே ஒரு பெரிய ஜிப்பர் பவுச் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லேப்டாப் சார்ஜர்லாம் வைக்கிற மாதிரி, அது இல்லாமல் இங்கே ஒரு குட்டியாக நோட்புக்லாம் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஜிப்பி ஜிப்பரும் இருக்குது.
ஸோ ஒரு டோட் பேக் மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜூக் வந்து நிறைய டோட் பேக் கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய டோட் பேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக அதில் ஏதாவது ஒரு சின்ன யூனிக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து எஸ்பெஷலி ஆஃபீஸ் கோயிங்க்கு பண்ண மாதிரியே சூப்பராக இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு என்னென்ன இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்ன போல மாதிரி இதில் எல்லா ஃபீச்சருமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தால் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் ட்ரை பேக் தான். அண்ட் இதில் ஃபுல்லாக வந்து பிளாக் தான் இருக்கும், இந்த சைடில் மட்டும்தான் இந்த ஜூக்கோட பிரிண்ட் வரும், அதனால் நல்லாயிருக்கும். அண்ட் ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வேறு டோட்டலாக யூஸ் பண்ணிக்கேன், அது வந்து லைட்டாக அப்படி கலண்டு கலண்டு வரும். ஏன்னா அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்புமே வரலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொடமொடன் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், அதனால் இது ஒரு மஸ்ட் ட்ரை பேக் தான். ஓப்பன் டோட்டு இப்போ வந்து இந்த ஓப்பன் டோட் கூட கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது, பட் எனக்கு இந்த மாதிரி பெருசாக ஓப்பன் டோட்லாம் பிடிக்காது. ஆனால் இதில் ரொம்ப ஓப்பன் சொல்ல முடியாது, ஒரு பட்டன் இருக்கும், மற்றபடி இதில் எதுவுமே இருக்காது, சும்மா இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் கொஞ்சம் யூனிக்கான பிரிண்ட் அந்த ஒயிட் கலரு, மற்றபடி இது ஃபுல்லாக பிளாக்ல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்ட்ராப்பாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பெருசாக எனக்கு எதுவும் குறை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா எனக்கு வந்து ஜூக் ரொம்ப ஃபேவரட். நம்ம ஜூக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸ்டில் நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்ட்ராப் போகிறத தவிர பெருசாக வேறு எந்த ஒரு ஐயோ வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து தோணுது, அந்த லெதர் கூட பிரிஞ்சு வந்ததே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா வெளியே கிளம்பிட்டோம், அந்த ஹரிபரியில் எடுத்துட்டுருக்கேன், ஏன்னா சேல் முடிஞ்சிடும் நான் ஊருக்கு போயிட்டு வரக்குள்ளே, அதனால் சரி எடுத்து வச்சுருவோம் அப்படின்றதுக்காக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை பை.